அனைவருக்கும் வணக்கம். பெண் ஏன் அடிமையானால் அப்படின்ற புத்தகத்தோட மூன்றாவது பகுதி ஆய்வை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மறுமணம் தவறல்லன்ற அத்தியாயத்துலேருந்து ஆரம்பிக்கிறோம். மறுமணம் தவறல்ல அப்படின்னு சொல்லும்போது, ஒரு மனைவியோ கணவனோ இருக்கும்போது இரண்டாவது திருமணம் செஞ்சுக்கலாமா, அது வந்து சாத்தியமா அப்படின்னு கேட்குறாங்க. பட் இந்து மதத்தில் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ரொம்ப குறைவான சாத்தியமே இருக்குது. ஆனால் ஒரு மூணு விஷயத்தில் வந்து இது வந்து சாத்தியம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னென்னா, முதல் மனைவி இறந்துட்டாலோ, இல்லை அந்த மனைவி வந்து நோய்வாய்ப்பட்டாலோ, இல்லை அந்த மனைவி வந்து வேறு ஒரு ஆண்மகனோட ஆசை வச்சுருந்து போயிட்டாலோ. ஸோ இந்த மூணு விஷயத்தில் வந்து மறுமணத்தை வந்து ஆதரிக்கிறாங்க இந்து சமயத்தில். பட் அந்த மூணு விஷயம் மட்டும்தான் வந்து கரெக்டாக இருக்குமா, அதை தவிர வேறு எந்த இதில் எந்த சுச்சுவேஷன்லையும் மறுமணம் செஞ்சுக்க முடியாதா அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போது திருமணம் பண்ணிக்கிறாங்க, ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே வந்து எந்த விதமான ஒரு இன்பமுமே இல்லை. அவங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆன நாள்லேருந்து வந்து ஒரு வெறுப்போடே இருக்காங்க. அப்படின்ற அந்த கண்டிஷனில் வந்து மறுமணம் வந்து பண்ணிக்கலாமா அப்படின்றப்போ, அதுக்கு மட்டும் சட்டம் இல்லவே இல்லைன்றாங்க. உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் வந்து கல்யாணம் ஆகிடுச்சு, நீ வந்து வாழ்ந்து தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் மறுமணத்தை வந்து ஆதரிக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. ஏன் அதை வந்து ஆதரிக்கக்கூடாது? நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறதே வந்து ஏதோ ஒரு நமக்கு வந்து ஒரு இன்பம் வந்து கண்டிப்பாக வேணும். சும்மா வந்து 24 hours வந்து ஒரு இறுக்கமான நிலையில் ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்சியை பார்த்துட்டு பேசாமல் இருந்துட்டு அப்படி ஒரு திருமண வாழ்க்கை வந்து அவசியமா? அது வந்து ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு எவ்வளோ நாள் வந்து வாழ்ந்துட்டே இருக்க முடியும்? அது ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா வெறுப்பாயிரும் ரெண்டு பேருக்குமே. என்னடா இது வாழ்க்கை, ஏதோ கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க நம்ம வாழறோம் அப்படின்ற அந்த சுச்சுவேஷனில் இப்படியே எத்தனை நாள் அவங்க வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா மறுமணம் பண்ணிக்கிறதுல வந்து தவறே இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்கிறார். இன்னொன்று, அப்படி பண்ணிக்கிற பட்சத்தில் வந்து என்ன ஆகும் அப்படின்னிங்கன்னா, தேவையில்லாமல் பிரச்சனைகள் தான் குடும்பத்தில் வந்து உண்டாகும் அப்படின்றது வந்து அவர் சொல்கிறாரு. ஆனாலும் பார்த்திங்கன்னா இந்து மதத்தில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கணவன் மனைவியை குடும்பப்படுத்தினாலும் சரி, மனைவி வந்து எவ்வளோ கொடூரக்காரியாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேருமே அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும். இது வந்து பொதுவாக கணவன் மனைவி, அதாவது ஆண் பெண் இருவருக்கும் பொதுவாக தான் இந்த விஷயத்தை வந்து அவர் சொல்கிறாரு. ஒரு சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா மனைவி கொடூரமாக இருப்பா, ஒரு சுச்சுவேஷனில் கணவன் கொடூரமாக இருப்பா. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து இந்த மறுமணம் வந்து கண்டிப்பாக தேவை, கண்டிப்பாக அது வந்து தவறு இல்லை, நம்ம அடுத்த திருமணத்தை நோக்கி போகலாம் அப்படின்றாங்க. அடுத்து வந்து விதவைகள் திருமணத்தை பற்றி பேசுகிறாரு. விதவைகள் திருமணம் அப்படின்னா பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து பால்ய விவாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பால்ய விவாகம்னா உங்களுக்கே தெரியும், குழந்தைகள் திருமணம். சின்ன வயசுலேயே ஒரு 5 வயசு ஒரு 6 வயசுலேயே பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அவங்களுக்கு அப்போ வந்து கல்யாணம்னாலே என்னன்னே தெரிஞ்சிருக்காது. அந்த வயசில் வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அந்த பொண்ணும் பையனும் ஜாலியாக விளையாடிட்டு ஏதோ இது பண்ணிகிட்ருப்பாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த பையன் வந்து ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் வந்து இறந்துடுவான். ரொம்ப சின்ன பையனாக தான் இருப்பான். இந்த பொண்ணுக்கு ஒரு 7 வயசு, அந்த பையனுக்கு ஒரு 10-11 வயசு இருக்கும். ஒரு பாம்பு கடிச்சோ இல்லை வேற ஏதாவது ஒரு ஜுரம் வந்தோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து அந்த பையன் இறந்துட்டாங்கன்னா அப்போ என்ன ஆகிடும், அந்த பொண்ணை வந்து ஒரு விதவை அப்படின்ற கேட்டகரியில் வந்து தள்ளிடுறாங்க. தள்ளிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவ்வளோதான், அதோட அந்த பொண்ணுக்கு வந்து லைஃபே முடிஞ்சிச்சு. வாழ்நாள் ஃபுல்லாக அந்த பொண்ணு வந்து விதவை அப்படின்ற பேரோடையே வந்து வாழ்ந்துட்டுருப்பான். எங்கன்னா அந்த கணவன் வீட்டில் ஒரு அடிமையாக வாழ்ந்துட்டுருப்பான். இன்னும் சில இதில் ஜாதிகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த பெண் குழந்தைங்களுக்கு வந்து மொட்டையடிச்சு தலையில் வந்து ஒரு முக்காடை போட்டு விட்ருவாங்க. இது வந்து அதுலேயே ரொம்ப கொடுமையான விஷயம். ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு அழகே வந்து அந்த கூந்தலை வச்சு தான் சொல்லுவாங்க. ஒரு பொண்ணுக்கு கூந்தல் எவ்வளோ அழகாக இருக்கோ அந்த அளவுக்கு ஃபேஸ் அழகாக இருக்கும். அப்போ அந்த வந்து அந்த கூந்தலையே வந்து எடுத்துருவாங்க. ஃபுல்லாக மொட்டையடிச்சிட்டாங்கன்னா அந்த பொண்ணோட முகத்தோட அந்த பொலிவே போயிடும், அந்த அழகே போயிடும். அப்போ முக்காடு போட்டு விட்டு அந்த பொண்ணை வந்து விதவை அப்படின்றத வந்து அங்கே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, வேறு எந்த ஆண்மகனும் அந்த பெண்ணை பார்க்கக்கூடாது, அந்த பொண்ணுக்கு வந்து வேறு கல்யாணம் கூட செஞ்சு வைக்கிறதுக்கு வந்து அவங்க வந்து யோசிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ வந்து ஒரு ஜாதி வெறியில் இருப்பாங்க அவங்க. நம்ம பெண் வந்து நம்ம ஜாதியை விட்டு வேறு ஒரு ஜாதிக்கு போயிடுவாளோ. ஸோ இப்படிலாம் பயந்து 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 அந்த பொண்ணை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 6-7 வயசுலேயே பார்த்திங்கன்னா விதவைன்னு சொல்லி, நம்ம நாட்டில் தான் சடங்கு சம்பிரதாயம் ஏகப்பட்டது இருக்குது உங்களுக்கே தெரியும், எந்த விதமான சடங்குகளையும் அந்த பொண்ணை வந்து வரவே விட மாட்டாங்க. இதுக்கு முன்னாடிலாம் என்னென்னா, நம்ம அந்த உடன்கட்டை ஏறுதல்லாம் பார்த்துருந்தோம். அந்த உடன்கட்டை ஏறுதல்லாம் குறைஞ்சி அடுத்த ஸ்டேஜ் வந்து இந்த மாதிரி வருது.
சரி உடன்கட்டை ஏறுதல் வந்து கொடுமைன்னு சொல்லி போராடி அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்து அதை வந்து அபாலிஷ் பண்ணி, இப்போ இந்த மாதிரி விதவை நிலைமை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1942 வந்து 2,631,000 பெண்கள் வந்து விதவையாக இருந்திருக்காங்க. அது வந்து கேட்டகரைஸாக பிரிக்கிறாங்க, 5 வயசுலேருந்து 6 வயசுக்குள்ளே இத்தனை விதவைகள், 6 வயசுலேருந்து 7 இப்படி வந்து ஒரு வயது விகிதமாக வந்து பிரிக்கிறாங்க. அதுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் இது எடுத்து டேட்டா எடுத்து பார்த்திங்கன்னா 2,631,000 பெண்கள் வந்து அப்போவே வந்து விதவையாக இருந்திருக்காங்க. இதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, அந்த பொண்ணு வந்து வேறு, அந்த பொண்ணுக்கு வந்து வேறு திருமணம் வந்து செஞ்சு வைக்கிறதுக்கு அவங்களுக்கு முதல்ல விருப்பம் கிடையாது. அப்படியே செஞ்சு வைக்கணுன்னாலும் அவங்க ஜாதியில் வந்து அதுக்கு வந்து இடம் இருக்காது. அப்படியே அந்த பொண்ணுக்கு வேறு ஜாதியில் வந்து திருமணம் செஞ்சு வச்சா எங்கே தன்னோட ஜாதியோட இது போயிடுமோ அப்படின்ற அந்த ஒரு இறுக்கத்தினாலேயே அவங்க செஞ்சு வைக்க மாட்டாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்காது. இப்போ வந்து அந்த மொட்டை அடித்து முக்காடு போடுறதுலாம் இப்போ குறைஞ்சிருக்கு. ஆனால் என்னென்னா, இன்னமும் அந்த விதவைகளுக்கு உண்டான அடிமைத்தனம் வந்து அப்படியே தான் இருக்குது. ஏன்னா இப்பயும் பார்த்திங்கன்னா, விடோவான ஒரு பொண்ணை வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷன்லையும் சேர்த்துக்க மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு வெளியில் ஒரு ஆண்மகன் வந்து வேலைக்கு செல்கிறான்னா, விடோவான பொண்ணு ஏத்தாப்பில் வந்தால் உடனே உள்ளே வந்து தண்ணி குடிச்சிட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு கேவலமான ஒரு விஷயங்கள்லாம் இன்னமும் வந்து இருக்குது. விதவைகளுக்கு ஆப்போசிட்டாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி ஃபேமிலியில் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு டெசிஷன் எடுக்கணும்னா அவங்கள கேட்க மாட்டாங்க, கூப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஒரு பெண்களை வந்து இதை ஒரு காரணமாக வச்சு அடிமைத்தனம் படுத்துறது. இதை வந்து அவர் வந்து எழுதுறாரு. அதே விஷயத்தை வந்து அவர் நண்பர் வந்து பெரியார் வந்து கேட்குறாரு, என்னங்க நீங்கள் இவ்வளோலாம் எழுதுறீங்க முற்போக்கா, ஆனால் வந்து இது வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து எப்படி இதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பீங்க, இது வந்து உங்கள் வீட்டில் நடந்தால் நீங்கள் இதை வந்து ஒத்துப்பீங்களான்னு கேட்குறேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, என்னுடைய குடும்பத்திலே இந்த மாதிரி நடந்திருக்கு. என்னுடைய அக்கா மகளுக்கு வந்து இந்த மாதிரி நான் ஒரு திருமணம் செஞ்சு வச்சேன். அந்த பெண்ணும் வந்து சிறு வயதிலே விதவை ஆகிட்டா. என்னம்மாம்மா என்னை இப்படி வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டே அப்படின்னு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த பொண்ணு அழும்போது, அப்போ வந்து நான் யோசித்தேன் கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு மறுமணம் நம்ம வந்து செஞ்சு வைக்கணும் அப்படின்றத யோசித்தேன். ஸோ நான் வந்து என்ன எழுதுறேனோ அதே தான் நான் வந்து செஞ்சேன் அப்படிங்கிறத அவர் வந்து கிளியராக வந்து இந்த புத்தகத்தில் பதிவு பண்ணிடுவார். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த சுயமரியாதை திருமணம் அப்படின்றத வந்து அவர் வந்து கொண்டு வந்தார். இந்த சுயமரியாதை திருமணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஐயர் வச்சோ இல்லை இந்த ஃபார்மாலிட்டிஸ், இந்த ரிச்சுவல்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல், சடங்குகள்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிடிச்சி ஒரு திருமணத்தை வந்து அவர் பண்ணி வைக்கிறார். அந்த கல்யாணத்தில் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, அவங்களுக்கு பிடிக்கலன்னா அந்த கல்யாணத்தை அவங்க ரத்து செஞ்சுட்டு விலகிட்டும் போகலாம். இதுதான் அந்த சுயமரியாதை திருமணம். இதில் வந்து சாதி சம்பிரதாயம் இந்த இதெல்லாம் இல்லாமல் இதை வந்து இந்த சுயமரியாதை திருமணம் அப்படிங்கிறத வந்து இவர் வந்து கொண்டு வர்றார். அடுத்து பார்த்திங்கன்னா, விபச்சாரம். இந்த பேரை கேட்ட உடனே அப்படின்ற ஞாபகம் வர்றதே வந்து பெண்கள் தான். என்னமோ இந்த வார்த்தையை வந்து பெண்களுக்கு தான் குத்துகை கெடுத்து விட்டா மாதிரி, அந்த வார்த்தையை கேட்கும்போது வந்து அப்படியே பெண்ணை அடிமத்தனம் படுத்தி வச்ச ஒரு வார்த்தை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் பெரியார். ஏன்னா இப்போ ஒரு ஆண் வந்து ஒரு 10 பெண்களோட கூட தொடர்பு வச்சுக்கிறான், ஆனால் அவனுக்கு அந்த பேர் கொடுப்பாங்களா? எங்கேயாவது ஆண்களுக்கு வந்து விபச்சார விடுதின்னு தனியாக இருக்கா நம்ம நாட்டில்? கிடையாது, பெண்களுக்கு தான் இருக்குது. அதுலேயே இதில் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு பெண்ணை அவளாகவே வந்து அந்த விபச்சார தொழிலுக்கு போனால் அவளுக்கு வந்து விபச்சாரின்ற பட்டத்தை கொடுக்குறாங்க. ஆனால் சில இடத்துல பார்த்திங்கன்னா, குடும்ப சூழ்நிலை, கணவனே இல்லை அவங்க வீட்டில் இருக்கிற ஆளுங்களே இந்த பெண்களை வந்து அந்த தொழில் செய்கிறதுக்கு வந்து அனுப்புகிறாங்க. அந்த மாதிரி ஒரு சில பெண்களை வந்து நான் ஒரு 4 வருடத்துக்கு முன்னாடி சந்திச்சிருக்கேன் பேருந்தில். அவங்க கண்ணிலேருந்து வந்து அப்படியே தண்ணி வருது. அவங்க வந்து சொல்கிறாங்க, உங்களை மாதிரியே வந்து எங்களுக்கு இயல்பாக வந்து வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், 4 பேரை பார்க்கணும், ஒரு சாதாரணமான வாழ்க்கையை வாழணும்னு தான் ஆசையாக இருக்குது. ஆனால் வந்து எங்களுக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லை, எங்கள் கணவன்மார்களே எங்களை வந்து இந்த தொழிலுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னு. அந்த அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்கள உடலால் மட்டும் கொச்சப்படுத்தாமல் மன ரீதியாக போட்டு அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணுறது, இது வந்து எவ்வளோ ஒரு 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 கேவலமான ஒரு விஷயம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, அந்த காலத்துலேயே வந்து இந்த தேவதாசிகள் அவங்கெல்லாம் மாதிரிலாம் இருந்திருக்காங்க. அவங்கள வந்து அவ்வளோ ஒரு ஒரு அடிமைத்தனமாக ஒரு கொச்சத்தனமாக பாட்டுறது. ஏன் பெண்களுக்கு மாத்திரம்தான் அந்த பேர் இருக்கா? எத்தனை ஆண்கள் இன்றைக்கி வந்து தப்பு செய்யாமல் இருக்காங்க?
எல்லாருமே ஒழுங்குன்னு சொல்ல முடியுமா? நம்ம இந்த காதல்ன்ற அத்தியாயத்திலே வந்து பார்த்தோம், ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆணை தவிர இன்னொரு ஆணை வந்து மனசால் நினச்சாலே அதை வந்து விபச்சாரத்துக்கு ஈக்குவலாக தான் பார்க்குறாங்க. அப்படி என்ன ஒரு பெண்கள் மேலே ஒரு வன்மம்? பெண்களாக வந்து அவங்களுக்கே வேணும் இந்த தொழில் பிடிச்சிருக்கு அப்படின்னு போனால் அதுக்கு அந்த பேரை சூட்டி அதுக்கு ஒரு விபச்சார விடுதின்னு வச்சு அவங்கள வந்து அசிங்கப்படுத்தி கொச்சப்படுத்தி எத்தனை ஆண்கள் எத்தனை நாளைக்கு ஒவ்வொரு நாளைக்கு போயிட்டு வராங்க. அதுவும் இன்னும் நார்த்து சைட்லாம் ரொம்ப ஒஸ்ட்டாகவே இதை வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரினா வந்து ஒரு பெண்ணை வந்து அடிமத்தனை வந்து படுத்தவே கூடாது அப்படிங்கிறாரு. அவங்களுக்கும் வந்து மன ரீதியாக வந்து நிறையா வந்து பாதிப்புகள் இருக்குது. இன்னும் இப்போது கரண்ட்டில் இருக்க சுச்சுவேஷன்லாம் இன்னும் மோசமாக இருக்குது. நமக்கு வந்து பாதி விஷயம் வந்து வெளியில் வந்து வரவே வராது. இந்த விபச்சாரத்தை வந்து பார்த்திங்கன்னா ஆண்களே முன் வந்து செய்கிறாங்க, தன்னோட மனைவியே வந்து இன்னொருத்தவங்க கிட்டே கொண்டு போய் விட்டுட்டு வராங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஒரு ஒஸ்டான திங் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து சொத்துரிமை. சொத்துரிமை அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து அது மாறி இருக்குன்னு சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் வந்து திருமணமாகி புகுந்த வீட்டுக்கு போகும்போது என்ன சீர் எடுத்துகிட்டு போகிறாளோ அதுதான் அந்த பொண்ணுக்கு சொந்தம். அதை தவிர வேறு எந்த விதமான சொத்துக்குமே அந்த பொண்ணை வந்து பங்கு கேட்டு வரக்கூடாது. அதை தவிர ஏதாவது விசேஷங்கள் வீட்டில் நடந்தால் அப்பைக்கப்போ சீர் வந்து வச்சு கொடுப்பாங்க. பட் இது வந்து முதல் முதல்ல இந்த பெண்களுக்கும் சொத்து உரிமை வேணும், அவங்களுக்கும் வந்து அப்பா வழி சொத்தில் வந்து பங்கு வேணும் அப்படின்றத கொண்டு வந்தது பார்த்திங்கன்னா மைசூரில் தான் முதல் முதல்ல கொண்டு வராங்க. நம்ம தமிழ்நாட்டில் எப்போ கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 1989, அதாவது 25/3/1989 முன்னாடி திருமணமான பெண்களுக்கு பார்த்திங்கன்னா தந்தை வழி சொத்தில் வந்து உரிமை கிடையாது. ஆனால் 25/3/1989 அப்புறம் கல்யாணம் பண்ண அத்தனை பெண்களுக்கும் பார்த்திங்கன்னா தந்தை வழியில் இருக்கிற சொத்து வந்து அவங்களுக்கு உரிமை இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அப்பா அம்மா ரெண்டு மகன் ரெண்டு மகள்கள் இருந்தாங்கன்னா அப்பா இறந்துட்டார் அப்படின்ற பட்சத்தில் அந்த சொத்தில் வந்து பார்த்திங்கன்னா 5 பேருக்கு உரிமை இருக்குது. அந்த அம்மா ரெண்டு மகன் ரெண்டு மகள்கள், ஸோ உரிமை இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து இதை இப்போ வந்து மாற்றிருக்காங்க, இந்த சொத்துரிமைன்ற சட்டத்தில் வந்து வந்து மாற்றிருக்காங்க. பட் முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நம்ம நாட்டில் வந்து கிடையாது. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு தான் வந்து எல்லாமே உண்டு, சொத்துக்கள் எல்லாமே உண்டு அப்படின்னு. அடுத்து வந்து இந்த கர்ப்பத்தடை அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசுகிறாரு. ஒரு பொண்ணு வந்து அடிமத்தனம் படுத்துறதுல இந்த மகப்பேறு விஷயத்தை வச்சு கூட பண்ணலாம். இப்போது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து ஒரு 5-6 குழந்தைங்களுக்கு மேலே இருக்கும் ஒரு வீட்டில் டிஃபால்ட்டாகவே. இப்போது ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ வந்து என்னங்க நீங்கள் ஒரு பொது விஷயத்தில் எந்த விஷயத்துலையுமே நீங்கள் கலந்துக்க மாட்டேன்றீங்க, நீங்கள் ஏன் வெளியில் வரமாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் தனியாக இருந்தால் என்னெல்லாமோ பண்ணியிருப்பேன், நான் இப்படி பண்ணியிருப்பேன், அதை சாதிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து நான் புள்ள கூட்டிக்காரன், எனக்கு 4-5 குழந்தைங்க இருக்குது, என் மனைவி வீட்டில் இருக்கா, இவங்களெலாம் நான் பார்த்துக்கணும், என்னால் சமூகத்துக்கான எந்த வேலையுமே செய்ய முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி அடைச்சிருவாங்க. அதாவது புள்ளக்குட்டிக்காரன் அப்படின்றதே என்னமோ ஒரு பெரிய விஷயம் மாதிரி பேசி அவங்களால சமூகத்துக்கான எந்த வேலையுமே பண்ண முடியாததுக்கு ஒரு நொண்டி சாக சொல்லிட்டு திரிவாங்க. இது பெண்களை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கணவன் குழந்தைகள்லாம் உலகம் அப்படின்ட்டு உள்ளேயே இருப்பாங்க. இப்போயும் அப்படி தான் இருக்காங்க. அந்த காலத்தில் 6-7 குழந்தை பெற்றவங்களும் அப்படி தான் இருந்தாங்க. இப்போ 1-2 குழந்தை பெற்றவங்களும் எப்படி ஏ காலையில் எந்திரிக்கணும்ப்பா, குழந்தைங்களை கிளம்பணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும். இதை தாண்டி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு அந்த சமூகத்துக்கான ஒரு அறிவோ அந்த சமூக அரசியல் தெரியறதுக்கான வாய்ப்பும் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கம்மியாக இருக்குது. இது வந்து அறவே ஒழியணும் அப்படிங்கிறாரு. ஏன் குழந்தை பெற்றுக்கிட்டால் தான் இந்த உலகம் இயங்குமா அப்படின்னு பெரியார் ஒரு கேள்வியை வைக்கிறார். இல்லைன்னா இந்த உலகம் இயங்கவே இயங்காதா? ஒரு பெண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணி ஒரு 5-6 குழந்தை பெற்று நீ தான் இந்த வலை அப்படின்னா அந்த பொண்ணுக்கிட்ட போய் கேட்டால் நான் தனியாக இருந்தால் தலையில் துண்டை போட்டுட்டு எங்கேயாவது போயிடுவேன், இல்லை எங்கேயாவது ஒரு ஆற்றுலையோ குளத்துலையோ கூட நான் இறங்கிடுவேன், ஆனால் என்னை நம்பி இந்த 5 குழந்தைங்க இருக்குது, இந்த குழந்தைங்கள நான் வளர்த்தே ஆகணும், இவங்களுக்கு நான் சோறு போடணும், நல்ல கல்வி. இப்படியே பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கை வந்து கணவன் குழந்தை இப்படின்னு போயிட்டே இருக்க தவிர அவங்களுக்கான ஒரு சுதந்திரமேன்னு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இல்லை. ஒரு சுயமாக ஒரு சிந்திக்கிறதுக்கே அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல வாய்ப்பே கொடுக்கல. அப்படின்ற பட்சத்தில் இந்த மகப்பேறு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய வந்து அவங்களுக்கு ஒரு தடையாக இருக்குது. ஆனால் இதை வந்து அரசாங்கமும் தடை செய்கிறாங்க. அரசாங்கம் வந்து எந்த ஆங்கிள்லேருந்து தடை செய்கிறாங்கன்னா,
ஒரு வீட்டில் நாலஞ்சு குழந்தைங்களுக்கு மேலே இருந்தால் நாட்டோட பொருளாதாரம் என்ன ஆகும்? அந்த பொண்ணுக்கு வந்து உடல் ரீதியாக பிரச்சனை வரும். ஸோ அதனால் வந்து இந்த வந்து மகப்பேறு விஷயத்தில் வந்து நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்படின்னு அரசாங்கமும் இதுக்கு வந்து தடை செய்கிறதுக்கு வராங்க. ஆனால் வந்து பெரியார் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா இது வேறு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மகப்பேறு அப்படின்ற விஷயத்தை வச்சு பெண்களை வந்து அடிமத்தனப்படுத்தி அவங்களுக்கு ஒரு சுதந்திரமே இல்லாமல் பண்ணுறோம், இதுதான் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறத அவர் சொல்கிற வராரு. ஏன்னா குழந்தைங்களுக்கு பின்னாடியே போயிட்டு இருந்தால் அவளால் ஒரு சுயமாக சிந்திக்கக்கூடிய விஷயத்தை வந்து அவர் இழந்துடுறான். அவளால் அதை தாண்டி எந்த விஷயத்தையுமே யோசிக்க முடியல. இன்னொன்று பார்த்திங்கன்னா, பெண் விடுதலைக்கு வந்து ஆண்மை அழிய வேண்டும் அப்படிங்கிறார். ஏன் இதை வந்து சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணை அடிமத்தனப்படுத்துறதுல ஆண் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இது வந்து இன்டைரக்டாக வந்து பார்த்திங்கன்னா மென்டலாக வந்து அவனுக்குமே இது அஃபெக்ட் ஆகுது. அதை வந்து அவர் சொல்கிறாரு, இன்டைரக்டாக வந்து ஆண்களுக்குமே இது பிரச்சனை தான், இது வந்து ஒரு சாதாரண ஆண்கள் வந்து இதை வந்து உணர முடியாது அப்படிங்கிறதே அவர் வந்து வலியுறுத்துறாரு. போட்டு ஒரு பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கிறது. அப்போ அந்த டார்ச்சர் பண்ணும்போது என்ன ஆயிரும், அவன் அந்த யோசிப்பான் இன்றைக்கி என்னெல்லாம் டைப் டைப்பாக டார்ச்சர் பண்ணலாம் அப்படின்றத யோசிக்கும் போது அவனை என்ன ஆகுதும், மூளை குழம்பி அவனும் ஒரு மாதிரி லூஸாகவே தெரியுவான். அந்த இடத்துல என்ன ஆகுது, அவனால் அவன் ஒய்ஃபையோ சரி இல்லை அக்கா தங்கையும் சரி விட்டு கொடுக்க முடியாது. இவங்களை வந்து ஒரு கட்டுக்கோப்பிலே வச்சுருக்கணும், இவங்க இது பண்ணிடுவாங்களோ அது பண்ணிடுவாங்களோ, ஒரு மிலிட்ரி மாதிரி ஒரு வாழ்க்கையை வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து இந்த ஆண்மை, இந்த ஆணாதிக்கம் வந்து அழியணும் அப்படிங்கிறாரு. நிறைய பேர் நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் வந்து விமன் எம்பவர்மெண்ட்டை பற்றி பயங்கரமாக பேசுவாங்க. பெண்ணியம், அதாவது ஒரு விமன்ஸ் டே வந்துடக்கூடாது ஆஃபீஸில் வச்சு அன்றைக்கி பார்த்திங்கன்னா பெண்கள் நம் நாட்டின் கண்கள் அப்படி இப்படின்னு பயங்கரமான டைலாக்ஸ்லாம் விட்டு அன்றைக்கி ஒரு நாள் பார்த்திங்கன்னா புகழ்வாங்க. அப்படியே உச்சியிலேருந்து கால் வரைக்கும் அந்த பொண்ணுக்கு அப்படியே சந்தோஷம் தர அளவுக்கு புகழ்ந்துட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னா அப்படியே சொல்லுவாங்க, ஐயோ இவளா இவள்கிட்டலாம் பேச முடியாதுவா, சரியான திமிர் பிடிச்ச வைவை அப்படிமா, எதுக்கு இந்த மாதிரி பேசுகிறீங்க? நீங்கள் வந்து ஒரு விமன் எம்பவர்மெண்ட்டை பற்றி பேசும்போது முதல்ல வந்து ஒரு விஷயத்தை யோசிங்க, உங்களால் உங்கள் வீட்டு பொண்ணை வந்து ஒரு சுதந்திரமாக வெளியே வந்து வரவிட முடியுமா? அந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு ஆண்கள் வந்து ஸ்டெப் எடுக்கிறீங்களா? இன்றைக்கி வந்து என்னால் ஒரு இவ்வளோ தூரம் வந்து ஒரு புக்கை எடுத்து ஒரு ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு எனக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்தது பார்த்திங்கன்னா என்னோடய சகோதரர்கள், என்னோடய சகோதரரின் நண்பர்கள், என்னோடய நண்பர்கள் இப்படின்னு ஒரு சர்க்கிள் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எத்தனை பேர் வீட்டில் வந்து ஆண்கள் வந்து அவங்க வீட்டு பெண்கள் வந்து வெளியே வரத்துக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க? கண்டிப்பாக கிடையாது. நூற்றில் ஒருத்தர் இல்லை, ஆயிரத்தில் ஒருத்தர் தான் அந்த மாதிரி இருக்காங்க. ஆயிரத்தில்னு கூட நம்ம சொல்ல முடியாது, ரொம்ப ரேர். ஏன்னா எல்லாமே பேசுவாங்க, பெண்ணியத்தை பற்றி பயங்கரமாக பேசுவாங்க. ஆனால் அவங்க வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு வந்து வெளியே வரான்னும் போது அவங்களுக்கு வந்து அப்படியே சுருக்குன்றிருக்கும், என்னடா இவ நம்மளை மீறி வந்துட்டு. அதாவது பெண்களுக்கு விடுதலை கொடுக்கறதே பார்த்திங்கன்னா என்னமோ நடக்கக்கூடாதுன்னு நடந்துடா மாதிரி அப்படியே பயங்கரமாக ஃபீல் பண்ணுவாங்க. இவ எப்படிடா இப்படி வந்தா அப்படின்னு யோசிப்பாங்க. ஆஃபீஸ்லேயே பார்த்திங்கன்னா பரவாயில்ல, ஒரு லேடி மேனேஜர் இருந்தால் அவங்களுக்கு வந்து பயங்கர எதிர்ப்பு இருக்கும், அவளா அவள் பயங்கர திமிர் பிடிச்சவள், அவகிட்டலாம் நின்று பேச முடியாது அப்படிம்பாங்க. ஆனால் அதே வாய் வந்து அந்த விமென்ஸ் டே அப்போ பார்த்திங்கன்னா பயங்கரமாக அவளை பற்றி புகழ்கிறது பேசுகிறது, இது எதுக்கு? நீ அப்போ பேசுகிறேன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து நீ வந்து நடக்கணுமோ? வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு வெளியே வராளா அப்போ அந்த சமூகமே வந்து தீங்கு. ஒரு பெண் படித்தா எப்படி அந்த குடும்பமே வந்து நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு பெண் வெளியே வரணும், அப்போ வந்து அந்த சமூகத்தோட இது பார்த்திங்கன்னா இம்பேக்ட் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து இந்த பெண் அடிமைத்தனத்தை வந்து ஒழிக்கணும் அப்படின்றத வந்து பெரியார் வந்து ரொம்ப வலியுறுத்து. அவர் வந்து ஆதி காலத்துலேருந்து அவர் அரசியல் பண்ணுற காலத்துலேருந்தே பார்த்திங்கன்னா இந்த பெண்ணியத்தை மட்டும் ஒரு பெரிய விஷயமா எடுத்து வந்து அவர் வந்து பேசுகிறாரு. கண்டிப்பாக எல்லா பெண்களும் வந்து அரசியல் ரீதியாக வெளியே வரணும், சமூக ரீதியாக வரணும், அவங்களுக்கு தனியாக வந்து ஒரு சுதந்திரம் வரும். நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா இப்போ அவங்களுக்கு எல்லாமே புரியும், எல்லா அரசியல் சூழலும் புரியும், சமூகத்தில் என்ன பிரச்சனை நடக்குதுன்னு புரியும், அவங்க எப்படிலாம் அடிமத்தனமாக இருக்காங்கன்றது புரியும். ஆனால் குடும்ப சிச்சுவேஷன்னால் அவங்களால அந்த வேலையை விட்டு வெளில வர முடியாது. சில பெண்கள்லாம் சொல்கிறாங்க, எனக்கும் இந்த மாதிரி வரணும்னு ஆசையாக தான் இருக்குது, ஆனால் என் ஃபேமிலி வந்து என்னை கட்டி போட்டுட்ருக்காங்க, என்னால் வந்து இதை தாண்டி வந்து வேறு எதுவுமே செய்ய முடியல, என்னோடய ஃபேமிலியோட சர்க்கிள்குள்ளே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. கண்டிப்பாக ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வச்சாதான் அடுத்தடுத்து உங்களுக்கான அந்த பலம் வந்து கண்டிப்பாக வரும். உங்களையே அறியாமல் உங்களுக்கு ஒரு பவர் வரும்.
எல்லாருமே கண்டிப்பாக இந்த புக்கை வந்து படிக்கணும்னு நான் வந்து ஆசைப்பட்றேன். பெண் ஏன் அடிமையானால், இது வந்து வெறும் பெண்களுக்கான புத்தகம்னு மட்டும் கண்டிப்பாக கிடையாது, எல்லா ஆண்களும் படிக்கணும். இன்னும் சொல்ல போனால், கணவன் மனைவி ரெண்டு பேரும் உட்காந்து ஒன்றா படிங்க, ஒன்றா இந்த புத்தகத்தை வச்சு டிஸ்கஸ் பண்ணுங்கள். இதில் எந்தெந்த பாயிண்ட்லாம் வந்து பெண்களை அடிமைத்தனம் படுத்துகிறாங்க அப்படிங்கிறத வந்து ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு விவாதம் பண்ணி நீங்கள் வந்து அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அரசியல் ரீதியாக வந்து இது எவ்வளோ எப்படி இந்த காலத்துக்கு வந்து இவர் எழுதியிருக்காரு, நிறைய பேர் வந்து இவர் இந்த காலத்துக்கு வந்து இது ரிலவெண்ட்டே இல்லைன்னு வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அவர் எழுதின ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்கன்னா இந்த காலத்துக்கு நம்ம கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ ஆப்டாக பக்காவாக எழுதியிருக்காரு. 1942 அவர் எழுதினதை இன்றைக்கி நம்ம பேசுகிறோம். நான் போன வாரமே சொன்ன மாதிரி இதை எடுத்து இன்றைக்கி பேசுகிறோன்னா கண்டிப்பாக இதில் வந்து விஷயம் இருக்குது. இன்னும் நிறையா கூட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த புக்கை வந்து இலவசமாகவே கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த பெண்கள் அடிமைத்தனத்தை வந்து இன்னமும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். நிறைய பேர் சொல்கிறாங்க, இப்போ வந்து நம்ம இந்தியா வந்து ஒரு சேஃபஸ்ட்டு பிளேஸு, பெண்கள் வாழ அப்படின்லாம் சொல்கிறாங்க. உலகத்தில் எந்த, அதாவது இந்த உலகத்திலே ஃபுல்லாக எடுத்துக்கிட்டாலுமே எல்லா கண்ட்ரிலையும் பார்த்தாலுமே பெண்களுக்குன்ற அந்த அடிமைத்தனம் இன்னமும் இருந்துட்டு தான் இருக்குது. ஃபுல்லாக ஒழியலை, 100% இது வந்து ஒழிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து எல்லா, அதாவது சடங்கு சம்பிரதாயம், அந்த சொசைட்டி, நம்ம சொசைட்டியோட டிசைனே பார்த்திங்கன்னா அவங்கள அடிமைத்தனம் படுத்தி விற்கிறது தான். ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி பெண்களையும் நாலாம் சாதியினரையும் நம்ம வந்து ஈக்குவல் படுத்தி வச்சுருக்கோம். அவங்கள போட்டு முடக்கி 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 வச்சு 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 பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த அடிமைத்தனமாக இருக்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு என்ஜாயபுளாக இருக்காங்க. இப்போது மன்னன் படத்தில் பார்த்திங்கன்னா தலைவர் வந்து விஜயசாந்தி பலார்னு கன்னத்தில் ஒரு அற விடுவார். அப்போ விஜயசாந்தி என்ன நினைப்பா, நம்மளே ஒரு திமிரு பிடிச்சவன், நம்மளை அடக்க ஒருத்தன் வந்துட்டான், சூப்பரில் அப்படின்ற போது அவள் அந்த அடிமைத்தனத்தை வந்து அங்கே ரசிக்க ஆரம்பிச்சிடுறா. அதுதான் நம்ம நாட்டோட பெண்களோட பிரச்சனையே, அந்த மேல் சாவணிசம் வந்து ரசிக்க ஆரம்பிச்சிடுறா. அது வந்து நம்ம டிசைனே அப்படி, அதை மாதிரி இருக்காதிங்க. தயவுசெய்து அதுலேருந்து வெளியே வாங்க, அந்த மேல் சாவணிசம் அப்படின்ற விஷயத்துலேருந்து வெளியே வாங்க. நிறைய படிங்க, நிறைய விவாதிங்க, அப்போ தான் வந்து உங்களால் சுதந்திரமாகவும் சுயமாகவும் யோசிக்க முடியும். இதோட இந்த வாரத்தோட புத்தக ஆய்வை நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் வேறு புத்தகத்தோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். வணக்கம்.